अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयात् अस्मदिष्ठार्थसिद्धये. அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து சொல்லக்கூடிய தினப்பலன்கள் மட்டுமே. இது உங்கள் சுய ஜாதகங்கிறதுல எக்ஸாக்டாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பார்க்காம எதுவுமே சொல்ல முடியாது. அதனால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை ஸ்புட்டம் போட்டு கணிக்கும் பொழுது தான் எக்ஸாக்டான டிகிரி தெரியும். அந்த டிகிரி எந்த டிகிரியில் இருக்கிறதோ அந்த கிரகம், அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநக்ஷத்திரம் வாயிலாக எந்தெந்த கிரக பலன்களை கொடுக்கிறதோ அதுதான் உண்மையான பலன்கள். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நீங்கள் எனக்கு இதே கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு நீங்கள் என்னை அணுகலாம். தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதியை பெற்று நீங்கள் அணுகல அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். இன்றைய நாள் June 21, 2022 சுபக்ருது வருடம் ஆனி மாதம் 7ஆம் தேதி உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி அஷ்டமி திதி தேய்பிரை. தேய்பிரை அஷ்டமி திதி அன்னைக்கு நம்ம சிவபெருமான் வழிபாடு பண்ணும் பொழுதும் ருத்ர ஜபம் பண்ணும் பொழுதும் பலவிதமான தோஷங்கள் நிவர்த்தியாகும். பித்ரு சூக்தம் பட்டனம் பண்ணும் பொழுதும் முன்னோர்கள் சார்ந்த தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் நிவர்த்தி ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். சிறிதளவு காலையிலே பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டேன்னா இன்றைய நாள் முழுவதும் நல்லாயிருக்கும். ராகு காலம் மதியம் 3 மணிலிருந்து 4 மணி 30 நிமிடம் வரையும். யமகண்டம் காலை 9 மணிலிருந்து 10 மணி 30 நிமிடம் வரையும். குழிகை மதியம் 12 மணிலிருந்து 1 மணி 30 நிமிடம் வரையும் இருக்கிறது. சுபஹோரைகள் இன்றைய காலை 10 மணி 30 நிமிடத்திலிருந்து 11 மணி வரையும், 12 மணிலிருந்து 1 மணி வரையும், 4 மணி 30 நிமிடத்திலிருந்து 6 மணி வரையும், 7 மணிலிருந்து இரவு 8 மணி வரையும், 10 மணிலிருந்து 11 மணி வரையும் இருக்கிறது. இன்றைய நாளுக்கான கிரக ராசி பலாபலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷ ராசி நண்பர்களுக்கு உடம்பு ஒரு விதமான சோர்வுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக தேக்கி வச்சிருந்த வேலைகள் எல்லாமே இன்றைய நாள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள், சமாப்தம் அப்படின்னு சொல்லுவோம். இன்றைய நாள் அது முடியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தொழில் நிமித்தமாக வேலை நிமித்தமாக ஒரு பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. பழைய விஷயங்களை பற்றி அசை போட்டு எது கரெக்ட் எது தப்புங்கிற ஒரு முடிவெடுக்கக்கூடிய அம்சமும் இன்றைய நாள் நடக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள் மூத்த வயசுக்காரங்க யார் இருக்காங்களோ அவங்களுடைய சப்போர்ட் ஆதரவு கிடைக்கும். உங்களுடைய சித்தப்பா மாமா இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அவங்களோட உடல்நிலைகளில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உங்களுக்கு முக்கியமான காரியங்கள் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக நிறைவேறக்கூடிய ஒரு அமோகமான ஒரு நாளாக இந்த நாள் இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். எது எடுத்தாலும் சரி ஒரு ஹெல்ப்னு கேட்டால் உடனடியாக நடக்கும். அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் மாறும்னு சொல்லலாம். மிதுன ராசி நண்பர்களுக்கு இரும்பு சார்ந்த எந்த ஒரு தொழிலில் நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு கடை போட்டு ஹார்ட்வேர் கடை போட்டு வியாபாரம் பண்ணக்கூடியவராக இருந்தாலும் சரி, கலர்ஸ் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இரவு நேரத்தில் ஒரு கடை போட்டு உணவு சம்பந்தப்பட்ட பொருட்களை வியாபாரம் செய்யக்கூடிய எந்த ஒரு நபராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். வேலை தொழில் ஸ்தானங்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அம்சம் இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நல்ல ஒரு தகவல், தொழில் சார்ந்த தகவல் வெற்றியை பெறும். கடகராசி நண்பர்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு இன்றைய நாள் உங்களுக்கு பயங்கரமான நன்மைகள் கொடுக்கும்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகள் கொடுக்கும், சக்தியை கொடுக்கும். பல பேர் வந்து ஒரு சோர்வாக இருக்குது சார், எனக்கு சோம்பேறித்தனமாக இருக்குது சார்னு சொல்லுவாங்கள்ல, அவளுக்கெல்லாம் வந்து இன்றைய நாள் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப நாளாக தேங்கி இருக்கக்கூடிய பழைய காரியங்கள்லாம் இப்போ டக்குன்னு முடியும். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டிரம். சந்திராஷ்டிரம்னா ரொம்ப பயப்பட வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் கிடையாது. லைட்டாக உடம்பு வலி வேதனைகள் இருக்கும், ரொம்ப முக்கியமான விஷயத்த மறந்துடுவோம் அவ்வளோதான். இல்லை நம்ம கரெக்டாக பேசினாலும் ஆப்போசிட் இருக்கிறவங்க வேணும்னே தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்மளை டென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேலைகள் தான் நடக்குமே தவிர வேறு ஒன்றும் பெருசாக நடக்காது. ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணிவிட்டு ஹரி வாயு ஸ்துதி பாராயணம் பண்ணலாம் இன்றைய நாள் முழுதும் பிரம்மாண்டமாக இருக்கும். பல விஷயங்கள்லேருந்து நீங்கள்
நீங்கள் உங்களையே செப்பரேட் பண்ணிக்கிறது நல்லது. எந்த விதமான ஆலோசனைகளையும் கொடுக்காமல், எந்த விதமான ஒரு இன்வால்வ் பேச்சில் எதுவுமே போகாமல், பிரச்சனைகளுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இந்த மாதிரி ஒரு நபர் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் கொடுப்பான்னு நீங்கள் எது கூட பார்க்க மாட்டீங்க. ஆனால் அந்த மாதிரி ஆள் தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கன்னி ராசி நண்பர்களுக்கு, நண்பர்கள் உறவினர்கள் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். முக்கியமான நபர்களுடைய சந்திப்பு கிடைக்கும். அந்த ஒரு சந்திப்பு உங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, திஸ் இஸ் ஜஸ்ட் அன் இன்ஸ்ட்ருமெண்ட் சார், ஐ ஹவ் பீன் அ இன்ஸ்ட்ருமெண்ட் டுவர்ட்ஸ் த ரிலேஷன்ஷிப் அப்படிம்பாங்க. அவர் ஒரு கருவியாக மாறுவார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்குன்னு. அதனால் உங்களுடைய பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக மாறும். துலாம் ராசி நண்பர்களுக்கு, மனசில் ஒரு பக்குவம் வரும். ஒரு முக்கியமான விஷயம்னா, யார் எதுக்கு சண்டை போடுறாங்களோ தெரியாது, ஆனால் சண்டைக்கான காரணம் என்ன, அவன் மனசில் இருக்கக்கூடிய என்ன அப்படி ஓடின்னு, என்ன ஓட்டங்கள் ஓடின்னு இருக்குன்னு நீங்கள் சண்டைக்கு போக மாட்டீங்க. அதே மாதிரி மற்றவங்களை டவுட்டிங் நேச்சருங்கிறது இன்றைய நாள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நிறையா வேலை இருக்கும், வேலை ஸ்தானங்கள் ரொம்ப அபரிதமாக இருக்கும். முக்கியமான விஷயங்கள் யார்கிட்டயார் கடனுக்காக கேட்கணும், ஒரு உதவி கேட்கணும்னா இன்றைய நாள் போனேன்னா கண்டிப்பாக நடக்கும். மற்றவங்கள வீட்டில் விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு நல்லது. பிரச்சனைகள் பண்ணாமல் ஏட்டிக்கு போட்டியாக பேசுவாங்க பசங்க, பார்த்திங்கன்னா சின்ன பசங்க பெரியவங்க கிட்டே அப்படிலாம் பண்ணாமல் என்ன சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுண்டு அது தகுந்தவாறு நடந்துட்டெல்லாம் இன்றைய நாள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, கணவன் மனைவிக்குள்ள ஒரு இணக்கம் இருக்கும், ஒரு பாச உணர்வுன்னு சொல்லுவோம் அதிகமாக இருக்கும். ரொம்ப சின்ன விஷயமாக இருந்தாலும் அதை பற்றி பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு மனசுக்கு திருப்தியும் கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். நிறையா விஷயங்களில் இரும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தனுசு ராசி நண்பர்களுக்கு, ஆசிரியர் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி, ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட இண்டஸ்ட்ரி, இரும்பு சார்ந்த இண்டஸ்ட்ரி இவாள்லாம் ரொம்ப யோகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். ஒரு பெரிய ஒரு கனமான பணம் வர எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி சுய ஒழுக்கத்தை பற்றி அதிகமான சிந்தனைகள் மனசில் ஓடும், அதை சார்ந்த விஷயங்கள் நன்றாக இருக்கும். மற்றவங்களுக்கு நீங்கள் அறிவுரை கூறுவீங்க, இப்படி பண்ணக்கூடாதுற கண்ணா, இந்த வயசில் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் லைஃப் நல்லாயிருக்கும், நல்லா படிக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆலோசனைகளை கூறவிருக்கக்கூடிய நல்ல நாளாக நடந்து மாறும். மகர ராசி நண்பர்களுக்கு, முயற்சிகள் எல்லாமே கைகூடும். சரி அப்புறம் பார்த்துக்கலாம், சாயந்தரத்துக்கு மேலே போய் பேசலாம் அவர்கிட்ட அப்படின்னு பண்ணாமல் காலையில் எழுந்திரிச்சோன்னா சூரியோதயம் ஆன உடனே சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோவிலுக்கு சென்று, எந்த கோவிலுக்கு போனாலும் தப்பு கிடையாது, ஆனால் இன்றைய நாள் ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு உங்களுடைய முக்கியமான விஷயங்களை நீங்கள் தொலைபேசியில் பேசினாலும் டக்குன்னு நடக்கும், ஆனால் நீங்கள் அந்த சோம்பேறித்தனம்ங்கிறது கொஞ்சம் இன்றைய நாள் இருக்கும். ஆனாலும் உங்கள் மனசுக்கு மீறி இன்றைய நாள் வந்து கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லலாம். கும்பராசி நண்பர்களுக்கு, யார்கிட்ட பேசுகிறோம் என்ன பேசுகிறோன்னு தெரிஞ்சுட்டு பேசணும். இன்றைய நாள் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தோம்னா, இரண்டாம் பாகவத்துக்குடைய வேலைகள் செய்யும். ஒரு விஷயத்தை பேசுகிறதுக்கு முன்னாடியே வந்து புறம் பேசுவது, யாரை பேசுகிறோம் என்ன பேசுகிறோம் பக்கத்தில் யார் இருக்கா இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். மற்றவங்க பிரச்சனையை கேட்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி அதை கிண்டல் கேலி செய்யக்கூடிய ஒரு தன்மை இன்றைய நாள் உருவாகும், கவனமாக இருக்கணும். உணவு சம்மந்தப்பட்ட பழக்க வழக்கங்களில் பழமையான விஷயத்த சாப்பிடக்கூடாது. சார் ரெண்டு நாள் முன்னாடி அருமையான சட்னி சார் நாங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தோம் சார், எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் கருவேப்பிலை சட்னி அப்படின்னு சாப்பிட்டுட்டு இன்றைய நாள் ஒரே பிரச்சனையாக போகும், டயாரியாவாக போகிறோம். அதை கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப கவனமாக இருக்கணும். கைக்கு வரக்கூடிய காசு பணம், அதாவது லிக்விட் கேஷ்ன்னு சொல்லுவோம், அது அருமையாக கிடைக்கும். ஒரு யோகமான நாளாக இன்றைய நாள் மாறும். மீனராசி நண்பர்களுக்கு, ஒரு முக்கியமான வேலை இன்றைய நாள் நீங்கள் பண்ண போகிறீங்க. அந்த வேலை கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணாலுமே கண்டிப்பாக பிரம்மாண்டமாக நடக்கும். இன்றைய நாளோட இறுதி பகுதிகளில் அதற்கான வெற்றி வார்த்தையை செய்தியை கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. ஒரு நல்ல விஷயம் இன்றைய நாள் நடக்க போகிறது.
ஒரு அபரிவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. இன்றைய நாள் எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோ பவந்து சமஸ்தசன் மங்களானி பவந்த்ரோணகுன்வந்த ததாஸ்து. நன்றி, வணக்கம்.